வணக்கம், நான் மாரி முத்து. சல்மான் தாரிக் அப்படின்றவர் அவரோட மேரேஜ் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர்ல கேட்டிருக்காரு, ஆனால் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்லி ரொம்ப அழகடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு மெயில் பண்ணியிருந்தாரு, அவரு சின்ன ஐடியா கொடுத்துருந்தோம், இப்போ அவர் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரு. அப்படி ஒரு ஆர்டிஐ போடுறதுக்கப்புறம் கருவூலத்தில் பணம் கட்டிட்டு சர்டிஃபிகேட் வாங்கின்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்கே கட்டணும், எப்படி கட்டணும், இதெல்லாம் சொல்ல காணும். அதனால அதுக்கு ஒரு ஆர்டிஐ இவர் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஆர்டிஐ மூலயமா நமக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு, அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். பொது தகவல் அமைச்ச அந்த மெசேஜ்லேயே இருக்கு பணமாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனால் நம்ம நேரடியாக போனாலுமே கருவூலத்தில் போய் பணத்தை கட்டுன்னு சொல்கிறாங்க. பணமாக வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தோம், அதே வாங்க மாட்டாங்க. சரி, இது என்ன பதில் சொல்லிக்கலாம்னு பார்ப்போம். தகவல் பெருமுரிமை சட்டம் கட்டணங்கள் விதி 2005 பணம் செலுத்தும் நேர்வில் பொது தகவலரின் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று பொது தகவலர்களிடம் உரிய கட்டணத்தை பணமாக நேரில் செலுத்தி அதற்கு உரிய ரசீதினை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மொத பாயிண்ட்லேயே கிளிக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மற்ற பாயிண்ட்ஸ்லாம் தேவையில்லாதது. ஸோ மேக்ஸிமம் நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குவோம் இல்லை எந்த டீட்டெயில்ஸ் வாங்குவோம் நேரடியாக தான் போவோம். அதிகபட்சம் நேரடியாக போகும்போது நீங்கள் பணத்தை கண்டிப்பாக கொடுக்கலாம். யாராவது பணம் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுங்கன்னு கேளுங்க, எழுதிலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் வாங்கலாம், பொது தகவல் பணம் வாங்கினா அவர் போய் கருவூலத்தில் கட்டணும், இதுதான் ப்ரொசீஜர். ஸோ கருவூலத்தில் தான் கட்டணும் கிடையாது, பணமாகவும் நீங்கள் கொடுக்கலாம். கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் யாராவது வாங்கலனா ஏன் வாங்க மாட்டேன்னு கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.